बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। हाय फ्रेंड्स, वेलकम टू किड्स किचन तमिल। இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இடியாப்பம் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, ராகி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அடுத்து அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அடுத்து உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதல ராகி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து உப்பையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி mix பண்ணிரலாம். இப்போ நல்லா அரிசி மாவு ராகி மாவு நல்லா கலக்குற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து சுடு தண்ணி கொதிக்கவேனா கொதிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. இப்போ நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிரலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி எல்லா மாவையும் நல்லா mix பண்ற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்டே தண்ணியை நிறைய ஊத்திடாதீங்க, இல்ல இடியாப்பம் வந்து ஒழுங்கா வராது. நம்ம வந்து இத வந்து ஒரு கெட்டி பதத்துக்கு செஞ்சு எடுத்துறலாம். फ्रेंड्स நம்ம இந்த மாதிரி பதத்துக்கு பசஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு இடியாப்ப தட்டல வந்து எண்ணெய் தடவிக்கோங்க, அப்பதான் இடியாப்ப வந்து ஒட்டாது. இதே மாதிரி நம்ம எல்லா இடியாப்ப தட்டிலேயும் எண்ணெயை தேய்ச்சறலாம். இப்போ வந்து மாவு வந்து ஓவர் ஷேப்ல உருண்டை பண்ணிட்டு இத வந்து நாம வந்து இடியாப்ப உருள்ல வந்து ஆட் பண்ணிரலாம். இத வந்து அழகா புளிஞ்சி விட்டுக்கோங்க. பாருங்க फ्रेंड्स, இடியாப்ப வந்து சூப்பரா புளிஞ்சி வருது. இது சரியான கன்சிஸ்டன்சி. இதே மாதிரி நம்ம இடியாப்ப எல்லா தட்டிலயே அழகா புளிஞ்சி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம எல்லா மாவையும் இட்லி சட்டில ஆட் பண்ணிரலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தரந்து பார்க்கலாம். சூப்பரா கலர் மாறி சேஞ்ச் ஆயி நல்லா சூப்பரா இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இத வந்து இடியாப்ப தட்டில இருந்து நம்ம இடியாப்பத்தை எடுத்துறலாம். பாருங்க फ्रेंड्स, இடியாப்ப நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு. எண்ணெய் தேய்ச்சதுனால சூப்பரா எடுக்க வந்துருச்சு. பாருங்க फ्रेंड्स, இப்போ வந்து இதுக்கு சைடு டிஷா வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒரு பிஞ்ச் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 4 ஸ்பூன் அளவு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத வந்து நல்லா நம்ம கலந்துறலாம். அல்ஹம்துலில்லாஹ், நல்லா சூப்பரான சுவையான ஹெல்தியான இடியாப்பம், ஏழுவரகு இடியாப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.